ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குட் ஈவினிங். ஆக்சுவலி ஈவினிங் தான் நான் வந்து இன்ட்ரோவே எடுக்கிறேன். மார்னிங் வந்து கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து முடிச்சாச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டின்னர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப ஹைலி நியூட்ரிஷியஸ். ஸோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். மார்னிங் எடுத்த கண்டென்ட் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து யூகே யூஎஸில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமு ஆப். அது வந்து ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் தான். பட் இவ்வளோ வந்து ஹைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர அஃபோர்டபுள் ப்ரைஸஸ். அதில் வந்து குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி இருக்குது. ப்ளஸ் நிறைய கூப்பன்ஸ் அவைலபிளாக இருக்குது. சேல்ஸ் வித் சேவிங்ஸ் அப் டு 90% ஆஃப். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா இது வந்து ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 90 days வரைக்கும் ஃப்ரீ. ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா நான் அந்த சைட்ல போய் பார்க்கும்போது அவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்தது ப்ரைஸ். இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கா அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. சரி, ஒரு ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்த மாதிரி இருக்கும். மெயினாக என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருந்ததுன்னா செராமிக் பாட்ஸ். ஏன்னா செராமிக் பாட்ஸ் வந்து இங்கே லோக்கலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. பட் தீமோ ஆப்பில் வந்து பயங்கர சீப்பாக இருந்தது. இவ்வளோ சீப்பாக நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ ஒரு கம்மி ரேட்டில் இருக்கும்னு. ஸோ ஒரு டவுட்டில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்து ஸோ ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூவாகவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு. சிலது வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லாததும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். தீமோ ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 pounds கிட்ட கூப்பன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் என்னோட கோடுமே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் கூப்பன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இப்போ வாங்க ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ எனக்கு டெலிவரி வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட்டு பேக்கேஜ் வந்தது. டக்குன்னு வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆகலை. சீக்கிரமாக டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்ஸ். கார்டனில் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே மண்ணில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது நிறைய வீடியோஸில் நான் பார்த்துட்டு தான் வாங்கினேன். செகண்ட் ஒன் வந்து ஆப்வியஸ்லி டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். ஒரு சின்னதாக ஒரு ஒரு இது மாதிரி ஒரு பாட் மாதிரி வாங்கிட்டு அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெதர்ஸ் டைப்பில் நான் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் வந்து சுமார் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபெதர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விழ ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரெட்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் கரண்டி வைக்கிற ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். இல்லைனா இது நீங்கள் இது பண்ணுறதுக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி. அந்த செராமிக் குவாலிட்டி மஸ்ட்டு பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயுமே இருந்தது எனக்கு இது. ஸோ இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். எஸ்பெஷலி இந்த கலர், இந்த அப்புறம் உடன் ஹேண்டில் ரொம்பவே அழகாக இருந்தது. நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்னோடய ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் பாட்ஸு. இதில் வந்து கீழே வந்து தண்ணி வந்து வெளில போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மண் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். எஸ்பெஷலி கலர்ஸ் வந்து பயங்கர வைப்ரண்ட்டாக இருந்தது. நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் நான் வந்து பிளான்ஸ் வந்து வாங்கலை. ஏன்னா மண் வாங்கணும். பட் இந்த கலருக்காகவே நான் வாங்கினேன். ஏன்னா பார்க்கும்போதே அந்த கிச்சன் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது வந்ததே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக பேக் பண்ணி அமுச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தெர்மாகோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேமேஜ் ஆகாமல் நல்ல ஒரு ஒரு சூப்பரான பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் அதுவும் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வரும்போது உடையாமல் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த பாட்டில், இது வந்து 2 liter பாட்டிலும் நான் 1 liter பாட்டிலும் சேர்ந்து தான் வந்தது. ஒரு காம்போ மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா சின்னது எடுத்துகிட்டு போகலாம். இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோன்னா சின்னது கொடுத்துட்டு பெரியவங்களுக்கு வந்து ஒரு 2 liter வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் தான், ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இல்லை பார்ட்டிஷன் இருக்குது, 4 partitions நீங்கள் பிரிச்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சுமார் தான் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பர் குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கரண்டி எல்லாமே நான் உடன் இதுதான் வாங்கியிருந்தேன். ஸ்பேச்சுலா குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர், சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது ஹானஸ்டாக.
ஸோ ஏன்னா எனக்கு வந்து இப்போது உடன் கரண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு செட்டாக வாங்கியிருந்தேன். இது வந்து எக்கு ஒயிட் செப்பரேட்டர், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி. இது வந்து இந்த சம்மருக்காக ஒரு சின்ன ஃபேன் ஆரியா கேட்டுகிட்டே இருந்தான், போர்ட்டபிள் ஃபேன். இது வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், நல்லா காத்துங்க. ஆக்சுவலி ஒரு மூணு ஸ்பீடு இதில் வந்து வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு தான் குட்டியாக இருக்குது பட் நல்லாவே காற்று வருது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மேட் தான், கீழே நம்ம வந்து எதர் நம்ம வாஷ்ரூம்க்கு முன்னாடி போடலாம். இது வந்து நான் கிச்சனுக்கும் பின்னாடி கார்டனுக்கு போகிறதுக்கும் நடுவில் வந்து ஒரு டோர் இருக்கும், அதுக்கு கீழே நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். பட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நான் சில ஐட்டம்ஸ்லாம் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்க சொன்னேன், அதெல்லாம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க, ரொம்ப அவசர அவசரமாக குக் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அரைச்சது என்ன அரைச்சிருக்காங்க அப்படின்னா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ மீன்வைல் ஒரு பேனில் வந்து இஞ்சி, வெங்காயம், தக்காளி இதை மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதில் வேறு எதுவுமே போடலை, லைக் ஹோல் ஸ்பைசஸ் போடலை. பவுடர் ஸ்பைசஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், சில்லி பவுடர், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே வெங்காயம் போடும் போதே நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு தான். அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஸ்டார்ச் நம்மளுக்கு கிடைக்கும் இது மூலமாக, காப்ஸுமே நம்மளுக்கு இது மூலமாக கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு வந்து இது சுண்டல், இது வந்து வேக வச்சது தான். இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது, இது ஒரு சாட் மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 7 to 8 minutes நீங்கள் வதக்குனீங்கன்னா போகும். ஆல்ரெடி அந்த புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து நல்ல ஒரு கெட்டி தயிரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சு பட் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் வந்து திக்காகவே செஞ்சுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, பட் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் சாஸ் கன்சிஸ்டன்சியில் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு, மேலே வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சதை வந்து சேர்த்துக்கோங்க. வேணும்னா அதில் கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் ஆட் பண்ணலை, ஏன்னா தயிர்லேயே கொஞ்சம் நல்லா புளிப்பு இருந்ததுனால நாங்கள் ஆட் பண்ணல. அவ்வளோதான், லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு வெங்காயம் போட்டு ஆரியாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து கேரட்டும் குக்கும்பரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டின்னர், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.